السلام عليكم. இது மாவு வச்சிருக்கேன். மைதா மாவு 1/4 கிலோ. 100 கிராம் கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். 350 கிராம் மாவு இருக்கு. இதல வந்து நம்ம salt ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான salt நம்ம சூடு பண்ண எண்ணெய். சூடான எண்ணெய் இது. சூடு பண்ணி ஊத்திக்கணும். ஒரு ஸ்பூனை வச்சு கலக்கிக்கலாம். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் கைய வச்சு கலக்கலாம். எல்லா பக்கமும் பரவர மாதிரி நாம கலக்கிக்கலாம். salt சேர்த்து தான் இருக்கேங்க. இதல salt சேர்த்திருக்கேன், எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்ப தண்ணி ஊத்தி பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சுங்க. இப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இருக்கட்டும். இது வந்து நம்ம ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு உரிச்சு வச்சுருக்கேன். தோல்சி வச்சுருக்கேன். இது பச்சை உருளைக்கிழங்கு தான். ஒரு கொடை மிளகாய் 2 கேரட், 2 முட்டை, கொடை மிளகாய் வந்து அரைஞ்சிக்கலாம். கேரட்டும் உருளைக்கிழங்கும் நம்ம துருவிக்கிறோம். இது கேரட்டு உருளைக்கிழங்கு பாருங்கள். தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இல்லைன்னா கருத்துடும் அது. அதனால் தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன். வெள்ளையாக இருக்குது. தண்ணியில் சேர்த்து வச்சா தான் வெள்ளையாக இருக்கும், இல்லைன்னா கருத்துடும். அப்புறம் கேரட் துருவி வச்சுருக்கேன். இது குடமிளகாய் வந்து மெலிசாக அரைஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டஃபிங் செஞ்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெடிக்கட்டும். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது வந்து சோம்புங்க. சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சோம்பு கூட. வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ், 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ கேரட் சேர்த்துக்கலாங்க. வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் இது நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை குறைவெல்லாம் கொஞ்சமாக வதங்கட்டும். குடமெல்லாம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. நல்லா தண்ணி பிரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்தா தண்ணி விடும், இதில் வதங்கும் கொஞ்சம். தண்ணி விட்டுட்டேன்னா கொஞ்சம் வேகும். வந்து பொடிங்க சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி, தனியா பொடி. தனியா பொடி சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்குங்க. மஞ்சள் பொடி, கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலக்கி வைக்கலாம். இதிலே தண்ணி விடும், அந்த தண்ணியிலே வதங்கட்டும். இந்த தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நாம் இது வேகிறதுக்கு விடலாங்க கொஞ்ச நேரம். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக விடலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்க பார்த்து மூடி போட்டு விட்டுடலாம். வேகட்டும். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். திறந்து பார்க்கலாங்க. நான் 2-3 தடவை கலக்கி விட்டேன். கீழே அடி பிடிச்சிடும்.
இந்த மாதிரி நல்லா கீறி நீங்க கலக்கி விடுங்க இல்லனா கீழ அடி புடிச்சிடும் நம்ம இதல தண்ணி நிறைய சேக்கல எண்ணெய்ல வதக்கினா தான் நல்லா இருக்கும் கடைசியா வந்து நம்ம முட்டை சேத்துறலாம் நான் ரெண்டு முட்டை வச்சிருந்தேன் இல்லையா ரெண்டு முட்டை சேத்துறலாம் முட்டை சேத்தனா நல்லா டேஸ்ட் ஆகும் salt பார்த்து சேத்துக்கலாம் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் கொத்தமல்லி தழை தூவிடலாங்க இது மல்லி இலைகள் தான் கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம் கம்மியா இருக்கு சால்ட் அவ்வளோதாங்க நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம் இது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இந்த மாவை பார்க்கலாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு வந்து குட்டி குட்டி பால்ஸாக பண்ணிக்கலாம் உருண்டைங்க நாங்கள் உருட்டைக்கிட்டோங்க ஊற்றி இப்போ இதை தேய்ச்சிக்கலாம் நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சி நம்ம இந்த ஜல்லிக்கலண்டியில் வந்து டிசைன் பரப்புகிறோம் அதனால் அதை விட கொஞ்சம் சின்னதாக இது கட் பண்ணிக்கலாம் இது பாருங்க இதுக்கு சின்னதாக இருக்குது அதனால் நம்ம இது கட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ரெண்டாக சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம் இது மூணாகவே சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தேய்ச்சி கொடுத்துடலாம் தேய்ச்சிட்டு இந்த ஸ்டஃபிங் இதில் வச்சிடலாம்ப்பா கொஞ்சமாக தான் வைக்கிறேன் நான் இது குட்டியாக குட்டியாக தான் செய்ய போகிறோம் நாம் ஸ்டஃபிங் நல்லா உள்ளே போகிற அளவுக்கு இப்படி மடிச்சிடுங்க ஸ்டஃபிங் உள்ளே வரா வெளியே வராத அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுடலாம் அளவுக்கு உருண்டை எடுத்துக்கலாம் நம்ம சின்னதாக இந்த ஜல்லிக்கரண்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம இதில் வந்து இப்படி நல்லா அழுத்திக்கோ தேய்க்கிற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம்ப்பா இப்படி செஞ்சு நல்லா பெருசாக செஞ்சுக்கலாம் நமக்கு பின்னாடி டிசைன் கிடைக்கும் பாருங்க பின்னாடி டிசைன் நமக்கு நல்லா கிடைச்சிருக்கு இதை வந்து இது மேலே வச்சிடலாம் வந்துட்டு கொடுத்துடுங்க நல்லா அழுத்தி கொடுத்துடுங்க பாருங்க பின் பக்கம் கூட நல்லா அழுத்திடுங்க இப்படி நாங்கள் ஒன்று 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 ரெடி பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்று கூட செஞ்சு காமிக்கிறேங்க இந்த மாதிரி எந்த அளவு இவ்வளோ தூரம் வந்து நம்ம அழுத்தினாவே போதும் இவ்வளோ தூரம் நம்ம பண்ணி அழுத்தினா டிசைன் எல்லாம் போயிடும் அதனால தான் கரெக்டாக இவ்வளோ தூரம் வர வேலையாக தான் வைக்கிறேன் நான் அப்போ தான் இந்த டிசைன் கிடைக்கும் நம்ம இப்படி அழுத்தினோன்னா இந்த டிசைன் எல்லாம் போயிடும்
இந்த கரண்டி மேலே வச்சு நம்ம அழுத்தினோம்னா நமக்கு பின்பக்கம் கூட நல்ல அழகாக டிசைன் கிடச்சிடும். நம்ம யாரெல்லாம் விருந்தால் நீங்கள் வந்தாங்கன்னா கூட நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு நம்ம அசத்தலாம். பாருங்கள் பின்பக்கம் அந்த டிசைன் இருக்கும். பாருங்கள் எல்லாம் செஞ்சாச்சு டிசைனராக. நம்ம இதை எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, எண்ணெயில் சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம். நான் சின்ன கடாய் தான் வச்சுருக்கிறேன், உங்ககிட்ட பெரிய கடாய் இருந்துச்சுன்னா நாலும் அஞ்சும் சேர்த்து வறுத்துக்கோங்க. பாருங்க எல்லாம் மொத்தம் வறுத்தாச்சு, எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோங்க. இது வந்து நான் கிரீன் சில்லி சாஸ் வச்சுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.